ஓம் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகீந்திர மீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய் வித்மஹே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய் தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. தெய்வ வாழ்பாடலாம் வாருங்கள். மனம், சித்தம், அகங்காரம் என்ற இந்த மூன்று மனங்களின் செயல்களுக்கு தக வாழ்பவன் வாழ்பவன் என்று சொல்ல பொருத்தமில்லாதவன். உண்மையில் அவன் வாழ்கிறான் இல்லை. இந்த மூன்றும் தான் அவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த மூன்று ஏக்கங்களின்படி வாழாமல் தான் எப்படி வாழ விரும்புகிறோமோ அப்படி வாழவும் அதற்கு தகுந்தபடி மூன்று மனங்களையும் செயல்பட செய்பவன்தான் உண்மையில் வாழ்பவனாவான். இப்படி வாழ்பவர்கள் கோடியிலே ஒருவர் தேறுவார்களா? தேரமாட்டார்கள். மனிதன் தன் இச்சை போல் வாழ முடியும். வினையின் கைப்பாவையால் இருக்க தேவையில்லை. தெய்வங்கூட தன் இச்சையாக ஆட்டி படைக்க முடியாமல் அவன் விருப்பப்படியே வாழ உதவி செய்ய வேண்டும். பக்தர்கள் அசுரர்கள் கதைகள் இதற்கு சான்றுகளாகும். அசுரர்கள் தெய்வங்களை தகுந்த உகந்தவாறு செயல்பட செய்து கொண்டார்கள். பக்தர்கள் தன் கர்ம வினைகளை பாபங்களை செயல்பட முடியாமல் தடுத்து நல்ல வாழ்க்கை வாழ செய்யும்படி தெய்வங்களை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். ஆக வழி தெரிந்து அதன்படி வாழ உறுதி செய்து கொண்ட மனிதனை வினைகளோ தெய்வங்களோ பாபங்களோ புண்ணியங்களோ தம் நிச்சயப்படி அவனை ஆட்டி படைக்க முடியாமல் அவன் விருப்பப்படியே வாழ வைக்கவே செய்யும். மூன்று மனங்களையும் தம் இச்சையாக செயல்படுவதை தடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அலசி ஆராய்ந்து அப்படி வாழ்வதற்கு இம்மனங்களை வசப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். பராசக்தியின் குழந்தைகளாகிய நாம் பிரபஞ்சம் உலகம் என்ற காட்டிலே வேடிக்கை பார்க்க வந்தோம். அங்கே ஆசாபாசங்கள் உலக இன்பங்கள் என்ற இடையர்கள் நம்மை அணைத்து கொஞ்சி விளையாடி வளர்த்தார்கள். அறியாமை அஞ்ஞானம் எனும் சிறு பிராயத்திலேயே தம் அன்னையை விட்டு வந்துவிட்டோம். நமது உண்மை சுபாவத்தை மறந்தே போனோம். தெரிந்து கொள்ளாமல் உலக இன்பங்களை இடையர்களோடு ஒன்றுபட்டு அவர்கள் ஊட்டும் உணவை உண்டு அவர்கள் மகிழ்விக்கும் பாவையாக வளர்ந்து கொண்டிருந்தோம். உலகத்தில் எல்லா சமயங்களும் உலகத்தை படைத்த அன்புமயமான ஆண்டவனின் தன்மை மனிதனில் இருக்கிறது என்று சொல்கின்றன. சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே என தமிழ் மறை கூறுகிறது. கடவுள் எல்லா உயிர்களின் இதயத்திலே இருக்கிறான் என்று கீதை சொல்கிறது. ஆண்டவன் தன்னை போல் மனிதனை படைத்தான் என்று கிறித்தவ மதம் சொல்கிறது. பாரத நாட்டிலே தொன்று தொட்டு தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி போன்ற மகா வாக்கியங்கள் மனிதன் தன் உண்மை வடிவை பரம்பொருளை உணர்த்துவதாகும். ஆக இன்றைய பாரத மக்களுக்கு இவை பொருந்துமா? ஆக அமைதியும் ஆனந்தமுமே தன் உடமையாக கொண்டு மனிதன் வாழ முடியும். ஆனால் மனிதன் தன்னை அறிந்து கொள்ளவில்லை. தான் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. தன் சக்தியை தெரிந்து கொள்ளவில்லை. உங்கள் உண்மை வடிவை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிலே கலந்திருக்கும் தெய்வ பண்புகளை செயல்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இம்மண்ணுலகில் மனித உடலில் மிருகமாய் வாழாமல் தெய்வமாய் வாழ முன்வாருங்கள். தன்னை அறிந்தவனுக்கு இன்பமே உண்மை, ஆனந்தமே உண்மை. அதுதான் பெரு வாழ்வு, அதுதான் மனித வாழ்வு. மற்றவை மிருக வாழ்வாகும். மனதை திறந்து தெய்வ வாழ்க்கை வாழ உறுதி செய்து கொள்ளுங்கள். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. கூடுமானவரை செய்யும் தொழிலில் குற்றம் இழைக்காதபடி முயற்சிக்கவும். நல்லோர்களின் நட்பை வளர்த்து தீயோர்களின் நட்பை விளக்க வேண்டும். நல்ல வித்வான்கள் ஆற்றும் தொற்பொழிகளை கேட்க வேண்டும். அதன்படி நடக்க முடியாவிட்டாலும் கேட்கும் சம்ஸ்காரமாவது மனதில் பதியும். பிறருடன் தேவையில்லாத விஷயங்களை பற்றி வாக்குவாதம் செய்யாதீர்கள். கிடைத்ததை கொண்டு திருப்தியுடன் வாழ முயற்சி செய்யுங்கள். இந்த ஒழுக்கங்களை மேற்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய நமகா.